நல்ல மனுஷன் ரஜினியை சாக சொல்றாரா துரைமுருகன்? கண்ணீர் விட்ட சூப்பர் ஸ்டார் ஃபேமிலி கொதித்த ஸ்டாலின். கலைஞர் காலத்திலிருந்தே திமுகவும் ரஜினிக்கும் இடையில் பெரிய காதல் உண்டு. இதில் காதலி ரஜினி தான். அடிக்கடி கோபப்பட்டுக் கொள்வார், மகிழ வைப்பார், முறைத்துக் கொண்டு ஓடுவார், தாஜா செய்தால் மீண்டும் வருவார். திமுக குடும்பத்தில் ரஜினியால் பலமுறை பஞ்சாயத்துகள் எழுந்துள்ளன. அதையெல்லாம் சாணக்கியத்தனமாக சரி செய்து ரஜினியையும் அரவணைத்து சென்றவர் கலைஞர். இப்போது ஸ்டாலின் காலத்திலும் ரஜினியால் திமுகவினுள் பெரும் புயல் உருவாகியுள்ளது. அவர் கொளுத்தி போட்ட விவகாரத்தால் ஸ்டாலினுக்கும் சீனியர் அமைச்சர்கள் சிலருக்கும் இடையில் கடும் மோதலை உருவாகியுள்ளது என்கிறார்கள். அதாவது கருணாநிதி குறித்து ஏவ வேலு எழுதிய நூல் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய ரஜினி, சீனியர் அமைச்சர்கள் வயதான நிலையிலும் வெளியே நகராமல் வகுப்பறையினும் அமைச்சர் பதவியிலேயே அடம் பிடித்து அமர்ந்துள்ளனர். அதில் துரைமுருகன் எல்லாம் கலைஞர் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டியவர். அவரை சமாளிப்பதெல்லாம் ஸ்டாலினுக்கு பெரிய சாமர்த்தியம் என்று பேசியிருந்தார். ரஜினியின் இந்த பேச்சு குறித்த கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் காட்பாடியில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது, மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல்லு விழுந்து தாடி வச்சுட்டு சாகிற நிலையில இருக்கிறவங்க எல்லாம் நடிக்கிறதாலதான் இளைஞர்கள் நடிக்க வாய்ப்பில்லாமல் போகுது என திருப்பி தாக்கினார். இது மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கியது. தன்னை தாக்கிய ரஜினியை துரைமுருகன் திருப்பி தாக்குவதற்கு முழு உரிமை உள்ளது. ஆனால் சாகிற வயசுல என்றும் ஒருமையில் பேசியதும் ரஜினி குடும்பத்தை பெரிதாய் பாதித்து விட்டது. ரஜினிக்கு கடும் மன வருத்தம் இருந்தாலும் கூட அதை அவர் கண்டுகொள்ளவில்லை. இதையடுத்து இன்று சென்னை விமான நிலையத்தில் பேசிய ரஜினிகாந்த், துரைமுருகன் எனக்கு நீண்டகால நண்பர். அவர் என்ன சொன்னாலும் எனக்கு வருத்தம் கிடையாது. அவர் என்னை என்ன சொல்லியிருந்தாலும் எங்களின் நட்பு தொடரும் என்றார். ஆனால் கடுமையாய் வருத்தப்பட்ட ரஜினியின் குடும்பம் முதல்வர் மனைவி வழியே தங்களின் ஆதகத்தை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற மனுஷனை சாக சொல்றாரா உங்கள் அமைச்சர் எனும் அளவுக்கு ஆதங்கப்பட்டு கண்ணீர் சிந்தியுள்ளனர். அவர்களுக்கு சமாதானம் சொல்லி தேற்றிய முதல்வர் துரைமுருகன் மீது கடும் டென்ஷன் ஆகிவிட்டார். நேரடியாக தான் போன் செய்யாமல் அமைச்சர் வேலு மூலமாகவே துரைமுருகனிடம் தன் கோபத்தை கொட்டினார். வயசுக்கும் பதவிக்கும் பொருத்தமில்லாத பக்குவமற்ற வார்த்தை இது. உடனடியாக மறுவிளக்கம் கொடுத்து இதை சரி பண்ணியாகணும் என்று துரைமுருகனுக்கு உத்தரவு பறந்தது. இந்த விவகாரம் பெரிதுபடுத்தப்பட்டதால் காட்பாடியில் நடைபெற்ற கலைஞரின் நூற்றாண்டு விழாவில் கவிஞர் வைரமுத்து, முரசொலி செல்வம் ஆகியோருடன் அமர்ந்திருந்த துரைமுருகன் அவசர அவசரமாக வெளியே எழுந்து சென்று செய்தியாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். செய்தியாளர்களிடம், எங்கள் நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாக பார்க்க வேண்டாம், நாங்கள் எப்போதும் போல நண்பர்களாக இருப்போம் என பதற்றமாய் பேட்டி கொடுத்தார். ஆக ரஜினி எனும் விடியால் திமுகவின் தலைமை வட்டத்தினுள் பெரிய விரிசல் உருவாகியுள்ளது என்கிறார்கள் விமர்சகர்கள். திமுகவில் ரஜினி கலகத்தை கிளப்பியதே பாஜகவின் அசைன்மெண்ட் தான். தமிழிசையின் ஓபன் வாக்குமூலம் உடைந்த ரகசியமும். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கோபாலபுரத்தில் இருக்கும் கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முருகன் மாநாட்டை நேரில் செல்லாமல் காணொலி வழியாக துவக்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின் சாதி மத வேற்றுமை பார்ப்பதில்லை என கூறினார். அப்படியானால் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்தை முதல்வர் தெரிவித்திருக்க வேண்டும். கிறிஸ்துவ பள்ளிகளிலும் மதரசாக்களிலும் அவர்கள் மதப்படித்தான் கல்விக்கூடத்தை நடத்துகிறார்கள். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் பள்ளிகளில் கந்தசஷ்டி கவசம் படிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? இன்னும் சொல்வதானால் இதை அனைத்து பள்ளிகளிலும் கொண்டு வர வேண்டும் என்பது என் கருத்து. விசிக எம்பி ரவிக்குமார், இந்து கோவில்களிலிருந்து வரும் வருவாய் தேவையில்லை என கூற முடியுமா? அது மட்டும் தேவை, அதன் நம்பிக்கை தேவையில்லை என்பது எப்படி நியாயமாகும்?